ஹலோ எவ்ரிவன், ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ் எப்பயும் போல் இல்லாமல் மொபைலில் இன்டராக்டிவ் கேம்ஸாக கொடுக்கலாமா? அந்த கேம்ஸ்க்கான லிங்க் அண்ட் அந்த கேம்ஸை எப்படி விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கேம்ஸ்க்கான லிங்க் எல்லாம் யூடியூப்பில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல நாம் யூடியூப் போய்க்கலாம். அந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அந்த டவுன் ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே அந்த மோர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா கேம்ஸ்க்கான லிங்க்கும் அங்கே அப்பியர் ஆகும். முதல்ல மேட்சிங் பாஸ், அதுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது வேறு ஒரு வெப்சைட்க்கு நம்மளை லீட் பண்ணும். மேட்சிங் பாஸ் பேர்ட்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டார்ட் பட்டனை டச் பண்ணுங்கள். இப்போது இந்த கேம்ஸ்க்கான கார்ட்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஷஃபில் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஒவ்வொரு கார்டாக இப்போ நம்ம டில்ட் பண்ணலாம். இந்த மெமரி கேம் கரெக்டான பேர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அகெயின் அண்ட் அகெயின் அவங்க ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பேர்ட்ஸ் நேம் அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். கரெக்டான 10 பேர்ஸும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ டைமிங்கில் இப்போ நாம் இதை முடித்தோம் அப்படிங்கிறது இங்கே டைம் டிஸ்பிளே ஆகுது. ஸ்டார்ட் அகெயின் அப்படின்னு இருக்க பாருங்கள், அதை கொடுத்தோம்னா அகெயின் இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ நான் அந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் கேம், அதுக்கான லிங்கை இப்போ டச் பண்ணுறோம். இங்கே அடுத்த கேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நாம் யூஸ்வலாக பேப்பர் அண்ட் பென்சில் வச்சு மேட்ச் பண்ணுற அதே கேம் தான். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மொபைல் அண்ட் நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். எல்லாம் மேட்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா ஃபினிஷை கிளிக் பண்ணுங்கள். செக் மை ஆன்சர்ஸ் கொடுங்க. நம்ம எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணதால 10 out of 10 அப்படிங்கிற மார்க் அங்கே நமக்கு வந்துருச்சு. அகெயின் நம்ம பேக் கொடுத்ததும் ஸ்பெல்லிங் கேம் அப்படிங்கிற கேமுக்கு இப்போ நம்ம போகலாம். அதுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை டச் பண்ணுங்கள். ஃபைண்ட் த ஸ்பெல்லிங் ஆஃப் பேர்ட்ஸ், ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த டக்குக்கான ஸ்பெல்லிங்கை கீழே இருக்கிற ஆல்ஃபபெட்லேருந்து ஒன்று ஒன்றா நாம் செலக்ட் பண்ண போகிறோம். டி யூ சி கே, நாம் டக்குக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்ததால் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துருச்சு. அதை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேர்டுக்கான பிக்சர் அங்கே அப்பியர் ஆகியிருக்கு. சப்போஸ் நமக்கு பீகாக்கான ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா கூட ரேண்டமாக ஏதாவது ஒரு லெட்டரை நம்ம டச் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஜெட் எல் ஹெச் அதெல்லாம் கொடுத்து பார்க்குறேன். அதெல்லாம் ராங் ஸ்பெல்லிங், அதனால் அங்கே இருக்கிற ஃப்ளவரில் ஒவ்வொரு பெட்டலாக டிசப்பியர் ஆகிட்டே வருது. இப்போது ஏ கொடுத்து பார்க்குறேன், ஏ இருக்குது அதனால் அங்கே ஏ வந்து அப்பியர் ஆயிடுச்சு. சி அப்படின்னு கொடுத்ததுமே ரெண்டு சி இருக்கிற இடத்துலலாம் அந்த சி வந்துருச்சு. ஓ கே பி இ எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ பிகாக்கான ஸ்பெல்லிங் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்டுக்கான ஸ்பெல்லிங்கை அவங்களே ஒவ்வொரு லெட்டராக டச் பண்ணி கொடுக்கறதால இந்த பேர்ட்ஸ்க்கான ஸ்பெல்லிங்லாம் அவங்க ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடுவாங்க. எல்லா பேர்ட்ஸ்க்கான ஸ்பெல்லிங் முடிஞ்சதும் அகெயின் நம்ம பேக் பட்டன் கொடுத்தோம்னா யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு நாம் போயிடலாம். ரைட் த நேம் ஆஃப் த பேர்ட்ஸ், லாஸ்டாக ஒரு கேமு, அந்த லிங்க்கை இப்போ நாம் கொடுக்குறோம். பேர்ட்ஸ் ரைட் த நேம் ஆஃப் த பேர்ட் ஸ்டார்ட், இதில் நம்மளுடைய நேம் இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் குவிஸ் அதை கொடுத்துருங்க. இப்போது இந்த ஒவ்வொரு பேர்டுக்கான நேமையும்
அந்த பேர்டுக்கு கீழே இருக்கிற அந்த டேஷில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அந்த இடத்துல டச் பண்ணோம் அப்படின்னா கர்சர் அப்பியர் ஆகும், கீபேட் வந்ததும் அதுலேருந்து டக்குக்கான ஸ்பெல்லிங்கை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேர்டாக ஸ்பெல்லிங் டைப் பண்ணி முடித்ததும் ஸ்க்ரால் பண்ணோம்னா அடுத்தடுத்த பேர்டுக்கான ஸ்பெல்லிங்கை நம்ம டைப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஆல்ரெடி இந்த பேர்ட்ஸோட நேம் அவங்க நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த கேமில் அவங்களால இந்த ஸ்பெல்லிங்கை ஈஸியாக டைப் பண்ண முடியும். எல்லா பேர்ட்ஸ்க்கான நேமையும் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே சப்மிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட்டட், வியூ ரிசல்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கோர் 7 out of 7, அதுக்கு கீழேயே நம்ம கொடுத்த எல்லா ஆன்சர்ஸும் வந்துடும். இப்போ இந்த கேமை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா மேலே அங்கே ஷேர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் 3 dots இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகுது, அதில் ஷேர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நாம் இதில் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்ணி சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் இந்த கேமுக்கான லிங்க்கு சென்ட் ஆயிடுச்சு. இதே போலவே எல்லா கேமுக்கான லிங்க்கையும் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நாம் ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ்க்காக மொபைலில் இன்டராக்டிவ் கேம்ஸாக எப்படி விளையாடுறது, அந்த லிங்க்கை எப்படி நாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கேம்ஸ் எல்லாம் உங்கள் கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.